வெல்கம் டு சிம்பிள் ஷானி கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்களா, நம்ம சம்மரில் வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு ரெசிபியோடு நான் வந்திருக்கிறேன். இது வந்து மோர் குழம்புங்க. எப்படி மோர் குழம்பு வந்து சூப்பராக நம்ம குயிக்காக நம்ம செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து தயிரெல்லாம் வந்து லாஸ்ட்டில் தான் நீங்கள் சேர்ப்பீங்க, பட் ஆனால் இந்த மோர் குழம்புல வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக ஒரு டேஸ்டியான மோர் குழம்பு ரெடி ஆகிடும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது வந்து ஒரு கப்பு தயிர் எடுத்திருக்கேன், ஒரு கப்பு வந்து தேங்காய், ஒரு பாதி சுரக்காவை நம்ம இந்த மாதிரி சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு சுரக்காய் வேண்டான்னா நீங்கள் வெள்ளை பூசணிக்காய் கூட போட்டுக்கலாம், வெண்டைக்காய் போடலாம், இல்லைனா கத்திரிக்காய் கூட போட்டுக்கலாங்க. அப்புறமா வந்து ஒரு 4-5 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரா சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி. அடுத்து வந்து இந்த சுரக்காவை வந்து கொஞ்சம் நம்ம ஆஃப் பாயில் மாதிரி கொஞ்சோண்டு லைட்டாக ஒரு சுடுதண்ணியில் வந்து நம்ம வேகக்க போகிறோம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு. பாருங்கள் இது மாதிரி தண்ணி வச்சுருக்கிறேன், அதில் இந்த சுரக்காவை சேர்த்துருங்க. சப்போஸ் உங்களுக்கு சுரக்காய் வேண்டான்னா நீங்கள் வந்து கத்திரிக்காய் இல்லைன்னா வெண்டைக்காய் வெள்ளை பூசணிக்காய் இருக்குது, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து சுரக்காவில் தான் நான் செய்கிறேங்க. இந்த மாதிரி போட்டு இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துடலாம், கொஞ்சோண்டு உப்பு. இதை வந்து ஒரு ஜஸ்ட் நம்ம ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம இதை வந்து வேக வைக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையான பேஸ்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், இது மூணும் வந்து நம்ம சேர்த்து இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம இதை அரைச்சிக்க போகிறோங்க. அப்புறமா 1 கப்பு தயிர் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இத்தையும் வந்து நம்ம பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இங்கே போட கடாயை வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் வந்து இதில் சேர்த்துடுங்க. பாருங்க இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த தேங்காவை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. ஸோ அதை 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். பாருங்கள் இப்போ இது மாதிரி கொதி வருது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுரக்காவை வந்து இதில் சேர்த்துடலாம். பாருங்கள் இது சுரக்காவை வந்து இதில் சேர்த்துடுங்க. இது தயிரை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, ஒரு சுட்டு போட்டு அந்த தயிரை இதில் சேர்த்துடணும். சில பேர் வந்து தயிரை வந்து கடைசியாக சேர்ப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துட்டு காய் என்ன வச்சுருக்கோமோ அதை சேர்த்துட்டு அடுத்து தயிரை வந்து அரைச்சி இது மாதிரி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இப்போ நம்மளுக்கு தேவையான உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துடுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துருங்க. சின்ன கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி அதில் சேர்த்துருங்க. அப்புறமா 3 காஞ்சி மிளகாய், இப்போ கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. பாருங்கள் கடுகு, இஞ்சி, வெந்தயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி தாளிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மோர் குழம்புல வந்து நம்ம சேர்த்துடலாம். இப்போ நான் சேர்த்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஊசி வச்சுக்கிறத வந்து இதில் சேர்த்துடலாங்க. இப்போது அவ்வளோதான் நம்மளோட மோர் குழம்பு ரெடி ஆயாச்சு. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை சேர்த்துடுங்க. அவ்வளோதாங்க நம்மளோட மோர் குழம்பு ரெடி.